இந்த சீரியல் இடியட் பாக்ஸ் பார்த்ததுண்டா? இவர் என்னவோ சீரியலே நடிக்காத மாதிரி நம்மளை வந்து கலாய்க்கிறது. இவர் சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் எப்படி கலாய்ப்பீங்கன்னு. இப்போ பாரதி கண்ணம்மாவில் வந்து பாரதியும் கண்ணம்மாவும் ஒன்று சேருவாங்களா? பாரதிக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எப்போ எடுப்பாங்க கொடுத்துருக்கேன். டைரக்டர் ரொம்ப நல்ல நண்பர், அவருக்கு கூட தெரியுமா தெரியல. ஸ்ரீஜா ஒரு மலையாளி, மலையாள பொண்ணு, தமிழ்லாம் கற்றுக்கிட்டாச்சா? கல்யாண கண்டிஷன்ஸ் அப்ளைல என்ன தமிழ் பேசுகிறாங்களோ அதுதான் அவங்க ரியல் லைஃப்பில் பேசுகிறாங்க. அது எவ்வளோ நீங்கள் தமிழ் சொல்லுவீங்களா அதுதான் அவங்க வேறு. ஸோ வணக்கம், சண்டே, வெல்கம் டு இடியட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இடியட் பாக்ஸில் வந்து பொதுவாக இருக்கிற எல்லா சீரியலையும் வந்து வார வாரம் நம்ம ரோஸ்ட் பண்ணி ட்ரோல் பண்ணி ஜாலியாக பண்ணிகிட்ருக்கிற ஒரு எபிசோடில் இன்றைக்கி அந்த சீரியல் உலகத்திலேருந்தே ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்தால் என்ன, சரி ரிஸ்க் எடுத்து நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காகத்தான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஃபேவரேட்டான சரவணன் மீனாட்சி, நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் இப்படி சீரியல் உலகத்தில் கொடிகட்டி பறந்து இன்றைக்கி சீரியலோட ஒரு மிக முக்கியமான சூப்பர் ஸ்டாராகவும் ரேடியோலையும் ரொம்ப நாளாக சூப்பர் ஸ்டாராகவும் இருக்கிற மிர்ச்சி செந்தில். எவ்வளோ அது எவ்வளோடா வந்துட்டாரு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பேமெண்ட்டு தான், அவ்வளோ சொன்னது எல்லாமே பேமெண்ட்டு தான், தப்பா எடுத்துக்காது. ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க அடிக்கடி ஏன் வந்து செந்தில் வர சீரியல் மட்டும் நீங்கள் வந்து கலாய்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. நான் வந்து அமைதியாகவே இருந்துருவேன். செந்தில் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், என்னோடய ஒரு ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, கிட்டத்தட்ட ஒரு பிக் பிரதர் மாதிரி அப்படின்னு ரொம்ப நாளாகவே தெரியும்னால அதனால சில விஷயங்கள் அப்படியே அமைதியாக இருக்கிறதால சரி இன்றைக்கி அவரே கூப்பிட்டு வந்துடலாம் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே நம்ம எதாக இருந்தாலும் நேரடியாக உடச்சி பேசிடுவோம் இன்றைக்கி அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரி, நாம் இருவர் நமக்கு இருவர் இருக்குல்ல, அந்த கொரடாவுக்கு முன்னாடி அப்படியே பாதிலடி பாட்டு அந்த சீரியல் கதை என்ன ஆக்சுவலாக முடி எப்படி முடிஞ்சிச்சு அது எப்படி? நீங்கள் முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். லாங் பெண்டிங் இந்த கிச்சடி அவன் கிண்ட ஆரம்பித்ததுலேருந்தே நான் பார்த்துன்னு இருக்கேன். நானும் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ன்ற ஒரு முறையில் நிறைய வீடியோஸ்லாம் நானும், அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் 10 சப்ஸ்கிரைபர்லேருந்து இதை பார்த்து இன்றைக்கி 7.5-7.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் பார்த்துன்னு இருக்கேன். அபரிமிதமான ஒரு உழைப்பு, அந்த உழைப்புக்கேற்ற ஒரு வளர்ச்சி. ஸோ இன்னும் அதுக்கு நீங்களாம் கொடுத்துட்ருக்கிற ஆதரவுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய அவன் சொன்ன மாதிரி ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், நான் மீடியாவுக்கு வரதுக்கு இவன் தான் காரணம். நான் வந்து ஆக்சுவலாக படித்ததெல்லாமே ஃபைனான்ஸு, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரூம்மேட்டு. இவன் அந்த இதே மாதிரி தான் அந்த சைடில் படுத்துருப்பான், அந்த சைட் படுத்துருப்பான். இவன் தான் இந்த ரேடியோ கேட்பான், பேப்பர் படிப்பான், சினிமா நியூஸ் படிச்சுருப்பான், எதாவது ஒன்று பண்ணிட்டுருப்பான். நான் ரொம்ப சீரியஸாக பிஸ்னஸ் நியூஸாக படிச்சுருப்பேன். ஆனால் இவன் வந்து என்னை ஏன் கூப்பிட்டான்னு எனக்கே தெரியல. ஸோ அப்படி தான் ரேடியோக்குள்ளே போய் அப்படியே சினிமாவுக்குள்ளே டிவிக்குள்ளே வரத்துக்கெல்லாம் முக்கியமான காரணமே அவன் தான். அந்த ஒரு விதையை விதைச்சது அவர் தான். சரி, ஓகே, ரைட். இப்போது நம்ம வந்து இந்த சீரியல் இடியட் பாக்ஸ் பார்த்ததுண்டா? எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு கேட்கணும்னு ஒரு இடியட் பாக்ஸ் பார்த்ததுண்டா? பார்த்துருக்கேன். இவருனாவோ சீரியலே நடிக்காத மாதிரி நம்மளை வந்து கலாய்க்கிறது. இவர் சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் எப்படி கலாய்ப்பீங்கன்னு. இவர் அதுதான், இவர் என்னென்ன சீரியல் நடிச்சிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? ஒழுங்கு மாதிரி வந்து பேசுவார். இவர் ஆட்டால் அழகாக நடிச்சிருக்கேன்னு கொஞ்சம் பேருக்கு தெரியும். நான் நடித்த ஃபஸ்ட்டு சீரியலில் மதுரைன்னு ஒரு சீரியலில் இவர் என் கூட நடித்தார். அவர் அதுவும் உங்களுக்கே தெரியாது. அதில் ஒரு கேரக்டர் இவர் தான் பண்ணார். அதில் அப்புறம் இவர் ரிசைன் பண்ணிட்டார், நான் அதை கன்யூ பண்ணி தான் அதுலேருந்து ஆரம்பித்தது சீரியல் வாழ்க்கை. எனக்கும் கேட்கணும் தான் தெரிஞ்சது. எவ்வளோ கஷ்டம்னு அவருக்கே தெரியும். அங்கே போய் நின்னா யார் டைலாக்ஸ் சொல்லுவா, யார் கதை எழுதுறா, யார் டைரக்ஷன் பண்ணுறா, நமக்கு என்ன அங்கே ஸ்கோப் இருக்குது எல்லாம் அவனுக்கு தெரியும். தெரிஞ்சும் இவ்வளோ தைரியமாக நீ கலாய்க்கிறியா, உனக்கு என்ன சின்ன இருந்தால் இதுக்காகவே ஒரு எந்த சீரியலும் கூப்பிட்றதும் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ இந்த இப்போ விஜய் டிவி இந்த சீரியல் சர்க்கிள்குள்ளே இதை பற்றி ஏதாவது பேசுவாங்களா? என்ன இப்படி அந்த மாதிரி ஏதாவது டாக்ஸ் எங்கே வந்து அது ஜாலி. நான் வந்து யாரையும் வந்து இந்த பிலோ த பெல்ட்டு நான் எப்பயுமே அறியும் கலாய்க்கலாம். சந்தோஷம், ஏன்னா ஒரு விஷயத்தை கலாய்க்கணும்னா ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லையா. இவன் இந்த சீரியல்லாம் பார்க்குறானே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒரு பெரிய எஃபர்ட் இல்லை. இந்த வயசில் பாருங்கள், இப்படி ஒருத்தர் யார் சீரியல் பார்ப்பா பெரும்பாலும், இவர் பார்க்குறான்றதே அவங்களுக்கு பெருமை தான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் கழுவி கொடுத்துருங்க சார், பார்த்துடுறாங்க. இன்டெரக்டாக நம்ம அந்த சீரியல்லாம் ஒரு ப்ரொமோட் பண்ணுறப்ப கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு பில்டிங் போடலாம். ஸோ அதனால் இவர் பார்க்குறாருன்றதே அவங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தான். ஸோ இந்த மிர்ச்சியோட கல்யாணம் கண்டிஷன் சப்ளை இது எப்படி? உங்கள் நீங்கள் டெய்லி வீட்டுக்குள்ளே வந்து டக்குன்னு கேமரா அந்த பக்கம் வந்து கேமராமேன் வச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் என்னென்ன பண்ணுவோம் அதை அது மாதிரி பண்ணுங்கன்னு வச்சுற மாதிரி தான் ஒரு ஃபீல். ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு தெரியுன்றேன், எனக்கு ஃபுல்லாகவும் தெரியாது. ஏன்னா ஸ்ரீஜாவோட டோன் எனக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் செந்திலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓரளவுக்கு தெரியுன்றனால அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. பட் உண்மையாக எப்படி அது ஸ்கிரிப்டடா அந்த மாதிரியான விஷயங்களா? இல்லை முதல்ல அப்படி தான் ஆரம்பிச்சது, ஐடியாவே அப்படி தான் ஆரம்பிச்சது. எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு 6 கதையை வச்சு தான் ஃபஸ்ட்டு சீசன் பண்ணோன்னு நினச்சோம்.
ஸோ நான் மிர்ச்சியில் சொல்லும்போது அவங்களுக்கு அது அந்த ஐடியா பிடிச்சிருந்தது. பட் அந்த டைமில் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, இது என்ன ஒர்க் ஆகும்னு தெரியல அவங்களுக்கு. பட் நான் வந்து என்ன பிலீவ் பண்ண, இது ரியல் கதைகள், இப்போ வந்து கற்பனை கதைகள் இல்லை. அண்ட் யங் கப்புள்ஸுடைய லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் எல்லாராலையும் ரிலேட் பண்ணுவோம். இன்றைக்கி நிறைய இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ், இன்டர் லாங்குவேஜ் மேரேஜ்லாம் நடக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் ரிலேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சரி ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் அந்த ஃபஸ்ட் சீசன் பண்ணோம். அதுக்கு கிடைச்ச வரவேற்பு வந்து பார்த்து எல்லாருமே அசந்து போயிட்டேன். ஏன்னா தமிழில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சீரிஸு பெரிய ஹிட், கமர்ஷியலாகவும் வியூஸாகவும் ஹிட்டான ஃபஸ்ட்டு சீரீஸை தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்தது. அதுக்கப்புறம் வந்தால் சீரீஸுன்னாவே நிறைய வர ஆரம்பிச்சிது. அது வந்து எல்லாருக்குமே நம்பிக்கையை கொடுத்துச்சு. அதில் என்ன பெரிய ஹைலைட்னா, பொதுவாகவே ஒரு ஒரு வெப்சீரிஸ்னாலே ஒரு அடல்ட் கண்டென்ட்டு, ஒரு அடல்ட் லாங்குவேஜ் அந்த மாதிரிலாம் பேசணும், அதை பிரேக் பண்ணிட்டீங்க, அது பண்ணணும், இல்லை நாலு இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆண்டியை கலாய்க்கிறது இந்த மாதிரி தான் இருக்கோன்ற ஒரு அந்த ஒரு விதியை உடச்சி ஒரு க்ளீனாக ஒரு காமெடி பண்ண முடியும். ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து குழந்தைங்களும் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸ் பண்ண முடியும்னு ஒரு ஃபார்மேட்டே அது கொண்டு வந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் வரதுல அதோட இம்ப்ரூவைசேஷன் இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கற்பனைலாம் ஃபிக்ஷன்லாம் சேர்த்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு சீசன் மட்டும்தான் நாங்கள் திரைக்கதை பண்ணோம், செகண்ட் எல்லாமே கதை மட்டும்தான் நான் சொன்னேன். திரைக்கதை வசனம்லாம் கபிலன் வைரமுத்து. இந்த வாட்டி அவர் கதையுமே அவரும் கதை திரைக்கதை வசனமே அவர் தான் எழுதி. சூப்பர். முதல்ல ரொம்ப டைலாக் ஓரியண்டடாக இருக்கும், நிறைய இந்த கேப்டன் டாம் அண்ட் ஜெரி ஃபைட் மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ் நிறையா இருக்கும். அதை பார்த்துட்டு சொல்லுங்கள். பட்ட சீரியலில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் கொடுத்துன்னா அந்த மதுரை, மதுரை தான். அதுக்கப்புறம் அந்த சரவணன் மீனாட்சி வந்துச்சு. ஸோ அதில் தான் உங்கள் லைஃப் பார்ட்னர் வேறு நீங்கள் மீட் பண்ணது, அதெல்லாம் நடந்தது. இந்த சரவணன் மீனாட்சி ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம். அதுக்கப்புறம் வந்து பல சரவணன் மீனாட்சி வந்தால் கூட இந்த சரவணன் மீனாட்சி பேர் தான் இந்த பெஸ்ட் பேர்னு இன்றைக்கி வரைக்கும் மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மற்ற சரவணன் மீனாட்சி பேர்லாம் இதை பற்றி என்றைக்காவது பேசியிருக்கிறாங்களா, என்னென்னா நீங்கள் ஒரு செட் பண்ணிட்டீங்க என்ன தான் வந்தாலும் அந்த இதுக்கு வர முடியல, அந்த மாதிரியான ட்ரோல் மீம்லாம் பார்த்தது உண்டான்னு கேட்குறேன். இல்லை எனக்கு தெரிஞ்சு அதெல்லாமும் இதோட பெரிய ஹிட்டு தான். பார்ட் டூவும் சரி பார்ட் த்ரீயும் சரி ஒவ்வொன்றும் அதோட அடுத்த லெவலில் தான் அது தொட்டுது. அது எனக்கு ரேட்டிங் வைஸ் நான் பார்த்துருக்கேன், அதனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய ரீச்சையுமே நான் பார்த்துருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு இதுவுமே அது ஒரு ஃபினாமினா. எப்பவுமே ஒரு ஃபஸ்ட் பார்ட்டு ஒன்று பண்ணிவிட்டு அது ஹிட் ஆனாலே ஒரு பெரிய என்ன எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும் ஆடியன்ஸுக்கு. இந்த செகண்ட் பார்ட் வந்து அந்த அளவு அதுலேருந்து அதிகமாக தான் பண்ணி ஆகணும், அது வித் பவர் கூட பண்ணக்கூடாது. ஸோ அது அந்த வகையில் அந்த ரெண்டாவது மூணாவதுமே எனக்கு தெரிஞ்சு அது பெரிய ஹிட்டு தான். அதில் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே இன்னமும் பேசப்படுறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த சரவணன் வந்து ஒரு பெரிய ஒரு அடையாளம். இன்றைக்கி காலையில் கூட நான் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு மாத்திரை வாங்கினேன். அந்த மாஸ்க் போட்டிருந்தேன். மாஸ்க் போட்டும்போது அந்த அம்மாவுக்கு டவுட்டாகவே இருந்தது. அந்த அம்மா பக்கத்தில் இருக்கிற ஒரு காதை கட்சி அவர் அப்போ தான் நிமிந்து பார்க்குற. அவர் என்ன 100 வாட்டி பார்த்துட்டு அந்த மெடிக்கல் ஷாப்பில் அவர் நிமிந்து பார்த்தார். அப்படி பார்த்தாரு அந்த அம்மா கேட்டேன், சார் நீங்கள் சீரியல் ஆக்டர் தானே? ஆமாம். ஆமாங்க. கொஞ்சம் மாஸ்க் கைட்டுங்க. நாங்கள் மாஸ்க் சரண் வினாச்சி அப்படின்னா அது முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு 2013 முடிஞ்சு சார், ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ். இன்னமும் என்னை வந்து சரவணனாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அது வந்து பிளெஸ்ஸிங்கோ கெஸ் கர்ஸோ தெரில. அதுலேருந்து வெளில வர்றதுன்றது, அதை தாண்டி இன்னொன்று பண்ணுறது மிகப்பெரிய சவால் எனக்கே வந்து சரவணன் பெரிய சவால். இப்போ இந்த சீரியல் நினைக்கிறப்ப இந்த மற்ற சீரியல் கதையெல்லாம் தெரியுமா? விஜய் டிவியில் தெரியும். ஆ, விஜய் டிவியில் எல்லாமே என்னென்ன நடக்குது. இப்போ பாரதி கண்ணம்ன்றது ஒன் ஆஃப் த பயங்கர எல்லாரும் பேசக்கூடிய ஒரு சீரியல், அதே நேரத்தில் பயங்கரமாக ட்ரோல் செய்யப்படுறக்கூட ஒரு அது ரெண்டுமே அதுக்கு சக்ஸஸ் தான் அப்படின்ட்டு. அந்த 2000 ஆக்சுவல் டைம் படி 2028 நடக்கிறது அந்த கதை வந்து. என்ன இருந்தாலும் அதோட ரேட்டிங் வைஸ் பார்க்கும்போது இப்போ நீ நானும் அதுக்கு ஆடியன்ஸ் கிடையாது. ஆமாம். நீ நானும் அதை ட்ரோல் பண்ணுவோம் கிண்டல் பண்ணுவோம், ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் கிடையாது அது. அதை பார்க்குற ஆடியன்ஸை அதை நம்புறாங்க. ஸோ அதனால தான் ரேட்டிங் வந்து 10 மேலே போகுது, 14 வருது, ரெக்கார்டு கிரியேட் பண்ணுது. அதெல்லாம் எப்படி பார்க்காமையா? ஸோ நீங்கள் வந்து அது ஆக்சுவலாக நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணாலும் பப்ளிசிட்டி தான், எனி பப்ளிசிட்டி இஸ் அ பப்ளிசிட்டின்ற மாதிரி ஆயிடுச்சு. பாகியலட்சுமியில் அப்போ கோபி எப்போ பாட்டுவார் தெரியலையாப்பா. சொல்லுங்க, இவன் ஃபுல்லாக நெட்ஃப்ளிக்ஸ் உக்காந்து பார்த்துன்னு இருப்பாங்க. இவன் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு சீரியலும் அதே மாதிரி மணி ஈஸ்ட் மாதிரியே இருந்தால் நினச்சா எப்படி இருப்பாங்க? அதில் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரியே ஒரு சீரியல் நடிப்பாங்க. அது ஏதுக்கு முதல்ல எங்கள் ஆள் வேணாம் சும்மா. ஸோ பாரதி கண்ணம்மாவில் வந்து பாரதி கண் பாரதியும் கண்ணம்மாவும் ஒன்று சேருவாங்களா, இல்லை பாரதிக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டு எப்போ எடுப்பாங்க? நான் வேணால் உங்கள்கிட்ட காசு கொடுத்து விட்றேன், அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு பாரதி இல்லை அந்த சீரியலில் போய் காசு கொடுத்துருக்கேன். டைரக்டர் ரொம்ப நல்ல நண்பர் ரவீன் பெனட், அவருக்கு கூட தெரியுமா தெரியல. அவர் தான் பாரதி கண்ணம்மாவும் எடுக்கிறாரு, அவர் தான் ராஜாராணியும் எடுக்கிறாரு.
ஸோ அவரே இப்படி தூங்கி இருந்தால் இன்றைக்கி ராஜாராணியாக மாரதி கண்ணமாக தெரியாமல் அந்த நிலமையில் எடுத்துகிட்டு இருக்காரு சத்தியம். ஸோ அவரை கேட்டாலும் நாயகன் ஸ்டைலில் தான் சொல்லுவார் நினைக்கிறேன். எனக்கு தெரியாதேப்பா. ஸோ உங்கள் பேரில் இப்போ ஸ்ரீஜா தான் உங்களோட ரீல் பேர் ப்ளஸ் ரியல் பேராகவும் ஆயிடுச்சு. ஸ்ரீஜாவை தவிர யார் பர்ஃபெக்டான நமக்கு பேராக இருந்தாங்க அப்படின்றது இது ஒரு கிசு கிசு கேள்வியெலாம் கிடையாது. சாதாரண ஒருத்தர் இது நான் டிப்ளமேட்டிக்காக சொல்கிறேன்னே வச்சிங்களேன், ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஒரு குவாலிட்டி. ஸ்ரீஜா கிட்ட ஸ்ரீஜாவோட மாப்ளை பண்ணோம், அது அது அவ்வளோவா டேக் ஆஃப் ஆகலை, ஒரு மாதிரி ரேட்டிங் வைஸ் அது வரல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல் அது. அதுக்கப்புறம் திடீர்னு நாம் இருவர் நமக்கிருவர் ஆரம்பிக்கும் போது ஸ்ரீஜாவால் நடிக்க முடியல. அப்போது வந்து வேறு ஆக்சுவலி அதில் நாம் இருவர் நமக்கிருவர்னா ஏன் அந்த பேர் இருந்ததுன்னா ஹீரோயினுமே ரெண்டாக இருந்தது, டபுள் ஆக்ஷனாக இருந்தது. ஹீரோவும் டபுள் ஆக்ஷன், ஹீரோயினும் டபுள் ஆக்ஷன். அந்த டபுள் ஆக்ஷன் வந்து ஸ்ரீஜாவாக தான் இருந்தது அப்படி தான் அந்த கதை பண்ணது. பட் அது ஏதோ ஒரு சில காரணங்களால் அவங்களுக்கு அந்த டைமில் பண்ண முடியல. ஸோ அதனால் அது ஹீரோயின் டபுள் ஆக்ஷன் பண்ண வேண்டாம், ஹீரோயினை ரெண்டு பேர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லாஸ்ட் மினிட்ல அது மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கும் ப்ரொடியூசருக்கும் ரைட்டருக்கெல்லாம் ஒரு பெரிய தயக்கம் இருந்தது. என்னென்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து சீரியலில் ஸ்ரீஜாலாம் பண்ணுறேன், வேற ஒரு பேர். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி மதுரை மா சரணகமி நடிச்சு மாப்பிள்ள மூணுமே ஸ்ரீஜாவோட தான் பண்ணியிருக்கேன். இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா என்னென்னு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. இது ஆரம்பித்து 50th எபிசோடில் அதுக்குள்ளே எல்லாம் மாறிடுச்சு. நடிக்க வந்த ரக்ஷாவும் அதை ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. அதுக்குள்ளே தேவி மாயன் தேவி மாயன் ஒரு ஒரு விஷயம் கிளம்பிச்சு. அந்த பக்கம் தாமரை அரவிந்த்னு ஒரு விஷயம் வந்துச்சு, அவங்களும் அதை எக்ஸலண்ட்டாக வாங்கி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீஜா கூட இல்லைன்ற ஒரு விஷயம் வந்து பெருசாக பேசப்படல. நம்ம வந்து இவங்களோட தான் பெஸ்ட்டு, நம்மளே நான் அந்த மாதிரி நினைக்கிறது என்னோடய லிமிட்டேஷன். நான் வந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போயிடுவேன் அது, அதனால் நான் அந்த மாதிரி லிமிட்டேட் பண்ணிக்கிறது இல்லை. இவங்க தான் நம்மளோட பெஸ்ட்டு பேராக இருக்கும் நான் நினைக்கிறதில்ல. யார் வந்தாலும் அவங்களோட நம்ம பெஸ்ட்டாக பண்ணணுன்றது தான், இந்த கெமிஸ்ட்ரின்றது அதான் கொடுத்து வாங்கிறது தான். ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்பி கொடுக்கணும், இல்லை அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ட்ரை பண்ணணுன்றது தான் அந்த கெமிஸ்ட்ரின்றது. ஓகே, இப்போது ஸ்ரீஜா ஒரு மலையாளி மலையாள பொண்ணு, அவங்க இப்போ வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டாங்களா இந்த ஊர் எல்லாம்? ஓகே, ஆக்ட்ரஸாக அது வேறு சக்ஸஸ் ஆனது விஷயம், ஒய்ஃபாக தமிழ்லாம் கற்றுக்கிட்டாச்சா? இப்போது இந்த விஷயம்லாம் எப்படி எந்த அளவுக்கு கல்யாண கண்டிஷன்ஸ் அப்ளைல என்ன தமிழ் பேசுகிறாங்களோ அதுதான் அவங்க ரியல் லைஃப்பில் பேசுகிறாங்க. அது நீங்கள் எவ்வளோ நீங்கள் ரேட்டிங் பண்ணி அது எவ்வளோ நீங்கள் தமிழ் சொல்லுவீங்களா அதுதான் அவங்க வேறு கதை. இல்லை இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் மாறலையா? நானும் அதை எதிர்பார்க்கல, ஏன்னா என் மலையாளம் அவ்வளோதான் இருக்கும். அதாவது ஒன்று போய் ரொம்ப சீரியஸாக அவங்க ரொம்ப ஃபேமிலியில் ஏதோ டிஸ்கஷன் இருக்கும், நான் போய் மலையாளத்தில் அவங்க அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபேஸாக அப்படியே பார்ப்பாங்க. அது கண்டுக்கிறதே கிடையாது, நான் சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன் அவ்வளோதான். புரிஞ்சுதான் இல்லைன்னு அவங்க பேசினேன். ஸோ அந்த மாதிரி என் மலையாளமும் அவ்வளோ மோசமாக தான் இருக்கும், ஸோ அவங்க பேசுகிற தமிழ் அவ்வளோதான் இருக்கு. ஸோ அது எங்களுக்குள்ள என்ன சொல்லுது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். கல்யாணத்தில் அதுதான் மெயின்னு வாங்க, அக்செப்டன்ஸ் ஆஃப் த பர்சன் வாங்க ஆஸ் யூ ஆர். சாப்பாடுலாம் அந்த அதுவும் அந்த ஏரியாலாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். எதாக இருந்தாலும் ஃபுட்டு அப்படின்னு சொன்னாலே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த முதல் 3 வருஷம் பெரிய பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் இதனாலே லாங்குவேஜை கரெக்ட் பண்ண போய் சாப்பாடை குறை சொல்ல போய். ஸோ அதுக்கப்புறம் நானே வந்து இது இருந்தால் சோறு கிடையாது போல், உனக்கு இவ்வளோதான் இருக்குது நீ அக்செப்ட் பண்ணிக்க. ஸோ அப்போ தான் அந்த அக்செப்டன்ஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் நீங்கள் கல்யாண கண்டிஷன்ஸ் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ சீரியல் எனக்காவது போர் அடிச்சது உண்டா? ஓகே, சீரியலுங்கிறது ஒரு லிமிட்டேஷன், என்னதான் பெரிய ரீச் இருந்தாலும் அதுக்கு உண்டான லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அது ஒரு மாதிரி எனக்காவது போர் அடிச்சது உண்டா அப்படின்னு கேட்குறேன். அங்கே தான் ஒரு சேலஞ்சை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் சம்டைம்ஸ் நல்ல ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும், பண்ணதே பண்ணதாக இருக்கும். இப்போ இந்த மாயன்றது வந்து ஒரு 3 வருஷமாக நான் பண்ணிருக்கேன், ரைட்டருக்கே ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஒரே ஒரு இடத்துல வந்து மறந்து போய் திருப்பி சொன்னதே சொல்லிடுவார். ஒரு சாமியார் சீனே இருக்குது, சீசன் 1லேயே சாமி ஆடிருக்கேன், சீசன் 2லேயே நான் சாமி ஆடுறேன். பரிகாரம் பண்ணி இருந்திருப்பாங்க, அதே சேம் சீக்வன்ஸ் தான். ஆனால் எனக்கு சேலஞ்ச் என்னென்னா, போன வாட்டி ஆடின சாமியோட இந்த வாட்டி எப்படி நான் வித்தியாசமாக சாமி ஆட போகிறேன். இல்லைனா ஈஸியாக சொல்லிடுவாங்க, ஏ போன வாட்டி மாதிரியே இருப்பான்னு சொல்லிவிடுவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் அப்படி தான் அந்த சீனு, ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்டு மந்திரிச்சு சொல்லணும். அதுதான் நான் இப்போ எனக்கு கொடுத்த சவால், எனக்கு நானே கொடுத்துட்ட சவால் வந்து அதை நான் எப்படி மாற்றி பண்ண போகிறேன், வேறு மாதிரி எப்படி வித்தியாசமாக பண்ண போகிறேன், அது மாதிரி இருக்காமல் எப்படி பண்ணுறேன்ட்டு. நான் டே டு டே எபிசோடாக இருக்கிறதுனால எவ்வளோ தான் நீங்கள் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிக்க முடியும், அதுக்கு ஒரு சேலஞ்ச் லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ அது ஆக்டர்ஸாக நம்ம தான் அது வந்து நம்மளை நம்ம சேலஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லைனா நம்ம வந்து ஒரு மாதிரி மொனாட்டனியில் மாட்டிப்போம், இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சொல்கிற மாதிரி போதுன்ற மாதிரி ஆகிடும். எனக்கு வந்து ரேடியோவும் அதனால தான் போர் அடிக்கலை, எனக்கு டெலிவிஷனும் அதான் போர் அடிக்கலை. ரெண்டுமே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாலும் போர் அடிக்காத காரணம் ஒவ்வொரு நாளும் நம்மளை அதை சேலஞ்ச் பண்ணிக்கிறது தான். ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட்டு. ஸோ புதுசாக இன்றைக்கி இருக்கிற
யங்ஸ்டர்ஸ் அண்ட் 2K கிட்ஸுக்கு இது வந்து அவங்க டக்கு டக்குன்னு போர் அடிச்சிடுறாங்களோன்னு நான் நிறையா அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஒரு விஷயம் பண்ணிட்டு ஐயோ போர் அடிச்சிச்சு அவ்வளோதான், இப்போவே நமக்கு எல்லாமே வந்துருச்சு அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இப்போ இருக்கிற நமக்கு எல்லாமே இப்போவே தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இருக்கிற பசங்களுக்கு இருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேடியோவில் போய் சேர்றதுன்றது ஒரு பெரிய ஆர்வமாக இருந்துச்சு, பட் இன்றைக்கி யூடியூப் வளர்ந்ததுனால எல்லோரும் யூடியூப் அந்த ரீச் பண்ணுறாங்க, பட் ஸ்டில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த ரேடியோ கேரியரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பெக்யூலியரான காலர்ஸோ இல்லை ஆடியன்ஸ் இருக்கிறாங்களா? சிவாவுக்கு வந்து ஒருத்தங்க இடங்கன்னா அவருக்கு பிரேஸ்லெட் கொடுத்தாங்க நம்ம அப்போ இருந்தப்போ, அந்த மாதிரி வேற அதை விட தாண்டி பெக்யூலியராக ரொம்ப வியர்டாக அந்த மாதிரிலாம் அவங்க ஏன் நம்மளை கொடுத்தாங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஒரு வகையில் அவங்கள போய் டச் பண்ணிடுறோம். நம்ம சொன்ன ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை நம்ம பேசின ஒரு விஷயமா பேசுகிற விதமாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஒரு ஆறுதல் அவங்களுக்கு அதில் கிடச்சிருக்கலாம், ஒரு சந்தோஷம் கிடைச்சது. அதுவும் உங்க லைஃப்ல அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு. இன்னும் வருதா அந்த மாதிரிலாம்? ஆமா, லெட்டர் கிஃப்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஒரு அனுப்ப எல்லாமே என்னன்னா அந்த ஃபார்மேட் மாறிடுச்சு. இப்போ வந்து வாட்ஸ்அப்ல வருது, ஓகே மெயிலா வருது. கிஃப்டா நான் என்னைக்குமே நான் என்கரேஜ் பண்ணதில்லை, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற பெரிய கிஃப்ட் என் ஷோக்கு நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க. நான் வந்து அதுதான் எதிர்பார்ப்பேன். எனக்கு ஆப்பிள் வாங்கி கொடுத்து சில பேர் அதெல்லாம் கேட்பானுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரகான் பசிக்குதுன்னா ரேடியோவில் போய் சொல்லுவான், இவன் லைட்டாக பசிக்குதுன்னு தெரியும். அவன் இதை பார்க்க நான் பார்த்தா அவனுக்கும் கூட தெரியும், டேய் சேது போய் ரேடியோவில் கூச்சலாமல் கேட்பான், இவன் வந்து இப்போ லைட்டாக பசிக்குது, யாருன்னா இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா ஏன்னா கேட்க தான் வாங்கினான் தாங்க. அதுவும் வந்து வாங்கினு தந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு கேட்க தெரியாது. என்னோடய பசி வந்து கண்டென்ட் ஏதாச்சும் இருந்தால் அனுப்பி விடுங்க அப்படின்னா அது அது இன்னமும் நிறைய பேர் ரெகுலராக அனுப்புறாங்க. காலேஜில் பார்த்த செந்திலுக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த ஃபிட்னஸ் வந்து நான் எப்போவுமே அட்மையர் பண்ணுற ஒரு விஷயம், நமக்கு அது சுத்தமாக வரவே மாட்டேங்குதே அப்படின்னு நான் வந்து பிரச்சனைலாம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், இந்த வருஷம் உடம்ப குறைக்கணும், இந்த வருஷம் உடம்ப குறைக்கணும் குறைக்கணும்னு நான் என்றைக்கு சொல்லணும். அடுத்த வருஷம் அதை விட ஒரு அது வந்து அவன் யூடியூப் சேனல் வளர்ற மாதிரி அவனும் வளர்றான் அவ்வளோதான். ஸோ இது ஃபிட்னஸ் அப்படின்ற இந்த விஷயம் அதை பற்றி நம்ம இந்த இன்டர்வியூவில் பேசுகிறோம். வயசாகிட்டே போகுது, அதுதான் மேஜராக அதான். ஸோ நம்ம விட்டுட்டோன்னா இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, நம்ம ஹிந்தி சீரியல்லாம் சீரியலுக்கே 6 packs வைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சமாவது கூட பார்க்குற மாதிரி இல்லைன்னா வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க, இல்லை அண்ணன் கேரக்டர் அப்பா கேரக்டர்னு கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளை வந்து நம்ம பாடி தானே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது ரேடியோவிலேருந்தே அது ஃபிட்னஸ்ன்றது டே 1 ரேடியோவில் ஜாயின் பண்ணதுலேருந்தே நான் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா இருந்தேன். அது வந்து ஒன்று நம்மளை மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறதுக்காகவும், ஃபிசிக்கலாகவும் நம்மளை கொஞ்சம் என்ன சொல்கிறது ஏஜிங்கை கொஞ்சம் தள்ளி போடுறதுக்காகவும் தான் பண்ணுறது. சினிமாவில் நடிக்கிறீங்க மீடியாவில் இருக்கணுன்றவங்க மட்டும் இல்லை, பர்சனலாகவே இந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் கண்டிப்பாக ஒரு ஃபிட்னஸ் ஒரு ரெஜிம் ஒன்று வச்சுங்க, ஒரு 1/2 hour வாக்கிங்கோ இல்லை ஒரு கேம் விளையாடுறதோ ஒரு ஷட்டிலோ ஒரு ஏதோ ஸ்போர்ட்ஸோ ஒரு ஆக்டிவிட்டி இருக்கிறது மென்டலி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தரை பற்றி கேட்குற அவங்களோட ஒரு ஒரு ப்ளஸ் மைனஸ். சூர்யா, சூர்யா வந்து பர்சனலாக நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காரு. விஜய், அவர் வந்து எல்லாமே தெரியும், அவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். அஜித் தல, கார்ப்பரேட் கம்பெனியில் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி சினிமாவில் இல்லாத ஒரு குவாலிட்டி இருக்குது. கமல்ஹாசன், உலக நாயகன்,